இந்திய மண்ணில் கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்கு கல்வி தந்தது திருத்தவம். மதத்தின் பெயரால் இந்துக்களை ஒருங்கிணைக்க விரும்புகிறவர்கள் சாதியின் பெயரால் இந்துக்களை பிரிக்கிறார்கள். அதில் ஆவாம் பிஜேபிக்கார வாங்கியிருந்து ஒரே ஓட்டு, ஒத்த ஓட்டு பாஜக. ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே ஓட்டு. அங்க ஈரோடு பக்கத்தில் ஒரு ஓட்டு வாங்கியிருக்கிறான். இதுதான் அவர்களின் உடைய மத நல்லிணக்கமா, மத வெறுப்பு அரசியலா என்பதுதான் யுத்தம். கிறிஸ்தவர்களைப் போல, இஸ்லாமியர்களைப் போல மத நல்லிணக்கத்தை பேணக்கூடியவர்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை போல வெறுக்கும் கிடையாது. தமிழ்நாடு அன்பார்ந்த சபைய சார்பின்மை, சமய சார்பின்மைக்கான ஜனநாயக கூட்டமைப்பின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த ஒளியியல் கூடுகையின் தலைவர் மேதகு ஆயர் பிரான்சிஸ் அந்தோனி சாமி அவர்களை, தவ திரு திருவடிக்குடின் சுவாமிகள் அவர்களை, தந்தோச்சி சாக்கிய சசிகுமார் அவர்களை, மௌலானா இன்னாமுல் ஹசன் காஷிபி அவர்களை, முன்னிலை வகிக்கும் மிக்கேல்பட்டி பொதுமக்களை, இந்நிகழ்வில் பங்கேற்று ஜனநாயகத்தையும் சமய சார்பின்மையையும் பாதுகாப்பதற்கு ஓங்கி உரந்து குரல் எழுப்பியிருக்கிற இந்த கூட்டமைப்பை சார்ந்த இயக்கங்களின் தலைவர்கள், பெரு மதிப்பிற்குரிய அண்ணன் குளத்தூர் மணி அவர்களை, தோழர் பே மணியரசன் அவர்களை, தோழர் என் சின்னதுரை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை, உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற சிபிஐ தேசிய நிர்வாகக்குழு உறுப்பினர் தோழர் சி மகேந்திரன் அவர்களை, எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றிய மனிதநேய மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் அப்துல் சமத் அவர்களை, ஆதித்தமிழர் பேரவையின் தலைவர் இரா அதியமான் அவர்களை, தமிழ்த் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் தோழர் பே மணியரசன் அவர்களை, விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் தம்பி குழந்தை அரசன் அவர்களை, தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் தோழர் மீதா பாண்டியன் அவர்களை, சமம் குடிமக்கள் இயக்கத்தின் பொறுப்பாளர் வழக்கறிஞர் சிசே ராசன் அவர்களை, தமிழக மக்கள் கட்சியின் தலைவர் அன்பு சகோதரர் கே எம் ஷெரீன் அவர்களை, ஷெரீப் அவர்களை, தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் தலைவர் மதிப்புக்குரிய தோழர் தியாகு அவர்களை, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று கருத்துரை வழங்கியிருக்கிற பல்வேறு இயக்கங்களின் தலைவர் பெருமக்களை, நிகழ்வை நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற வழக்கறிஞர் பிரிட்டோ அவர்களை, நன்றி உரை ஆற்றவிருக்கிற அமிர்தசாமி அவர்களை, மிக்கேல்பட்டியை சார்ந்த பொதுமக்களே, ஜனநாயக சக்திகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தைகளின் உறுப்பினர்கள் இன்று சென்னைக்கு வருவதாக தேதி ஒதுக்கியிருந்தேன். அவர்களை சந்திப்பதற்கு காலையில் 9 மணிக்கு நான் அண்ணன் அவர்களை தொடர்பு கொண்டு, ஆசிர் அவர்களையும் தொடர்பு கொண்டு, இப்படி ஒரு நெருக்கடி இருக்கிறது, நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், நான் வேறு யாரையும் அனுப்பி வைக்கட்டுமா என்று கேட்டேன். இல்லை, நீங்கள் மிக்கேல்பட்டிக்கு வருவது அவசியம் என்று அன்பு கட்டளையிட்டார். உடனே நான் அவசரமாக விமானம் பிடித்து மிக்கேல்பட்டிக்கு வந்தாக வேண்டும், உங்களை எல்லாம் சந்தித்தாக வேண்டும். ஏற்கனவே அந்த உறுப்பினர்களோடு கோடி வந்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். லாவண்யா அரியலூர் மாவட்டத்தைச் சார்ந்தவர், சொல்லப்போனால் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டவர். அவர் இறந்த தகவல் அறிந்து கட்சி தோழர்களின் மூலமாக லாவண்யாவின் தந்தையை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு துக்கம் விசாரித்தேன், ஆறுதல் சொன்னேன். அவர் பேசுவதற்கு அஞ்சினார், தயங்கினார். அதிகாரிகள் யாரிடமும் பேட்டி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்பதை
வெளிப்படையாக சொன்னார். ஆகவே இந்த பிரச்சனை என்பது என்னுடைய தொகுதி சார்ந்த பிரச்சனையாகவும் இருக்கிறது என்கிற நிலையில் மிக்கேல்பட்டிக்கு வர வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும், உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தேவையும் எனக்கு உள்ளது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்வுகளில் பங்கேற்றதில் நான் சற்று ஆறுதல் அடைகிறேன். இங்கே நாம் கூடியிருப்பது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காகவும் சமய சார்பின்மை என்கிற மதச்சார்பின்மையை பாதுகாப்பதற்காகவும் கூடியிருக்கிறோம். ஆனால் மதவாத சக்திகள் நாம் இந்துக்களுக்கு எதிராக கூடியிருக்கிறோம் என்று திரிந்து பரப்புவார்கள். கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம், இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறோம் என்று ஒட்டுமொத்தமாக இந்து மதத்திற்கே எதிரிகள் இவர்கள். இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற அனைவரும் இந்து மதத்திற்கு எதிரிகள், இந்து மக்களுக்கு எதிரிகள் என்று திரித்து கூறுவார்கள். இன்னொன்று, அரசு தடை விதித்திருக்கிறது, உள்ளூர் மக்கள் மட்டும்தான் கூட வேண்டும், வெளியூர் மக்கள் கூடக்கூடாது, எனவே இவர்கள் அரசுக்கு எதிராகவும் கூடியிருக்கிறார்கள் என்றும் திரித்து பேச வாய்ப்பிருக்கிறது. நாம் இங்கே கூடியிருப்பது நல்லாட்சி நிர்வாகத்தை தந்து கொண்டிருக்கிற தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களின் கருத்தை வலுப்படுத்துவதற்காகத்தான், அவருடைய நிலைப்பாட்டை வலுப்படுத்துவதற்காகத்தான் இந்த அரசு சமயசார்பற்ற அரசு, அவருடைய தலைமையில் அமைந்திருக்கிற கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. எனவே மதசார்பின்மைக்காக எங்கே மக்கள் கூடினாலும் அந்த கூட்டணி இடம்பெற்றுள்ள திருமாவளவனும் இருப்பார், அப்துல் சமதும் இருப்பார் என்கிற அடிப்படையில் நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். தேர்தல் அரசியல் பங்கேற்காத இயக்கங்களின் தலைவர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக. திமுகவோடு முரண்பாடு இருக்கலாம், திமுக கூட்டணியோடு முரண்பாடு இருக்கலாம், தேர்தல் அரசியலில் முரண்பாடு இருக்கலாம், ஆனாலும் திருமாவளவன் இருக்கிற இந்த மேடையில் சமூக நீதிக்காக நாங்களும் இருக்கிறோம் என்கிற அடிப்படையில் இங்கே தேர்தலை புறக்கணிக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளும் ஒன்று கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களை ஆதரிப்பதற்காக என்பதை விட ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அரசமைப்பு சட்டம் உறுதிப்படுத்தி இருக்கிற மதசார்பின்மையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டை குறிவைத்திருக்கிற சனாதன கும்பலின் முகத்திரையை கிழிப்பதற்காக கூடியிருக்கிறோம். அதுதான் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை. இவர்கள் யார் என்பதை மேடையில் பேசிய தலைவர்கள் நேரத்தின் அருமை கருதி மிக மிக சுருக்கமாக பேசியிருக்கிறார்கள். பேசிய தலைவர்கள் அத்தனை பேரும் மணிக்கணக்கிலே பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள், தரவுகளை கொண்டவர்கள். ஆனால் 30 மேற்பட்ட இயக்கங்களின் தலைவர்கள் இங்கே கூடியிருக்கிற காரணத்தினால் ஒவ்வொருவரும் ஒரு சில நிமிடங்களில் தங்களின் உரைகளை சுருக்கிக் கொண்டார்கள். அத்தனை பேரின் உரையும் உரைகளும் எதை மையப்படுத்தி இருக்கிறது என்றால் பாரதிய ஜனதா கட்சியின் மதவெறி அரசியலை, கிறிஸ்தவ வெறுப்பு அரசியலை, இஸ்லாமிய வெறுப்பு அரசியலை அம்பலப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. இங்கே நாம் கூடியிருப்பது பிஜேபிக்கு எதிராக, இங்கே நாம் கூடியிருப்பது ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங்பரிவார் அமைப்புகளுக்கு எதிராக, இங்கே நாம் கூடியிருப்பது அவர்கள் திட்டமிட்டு பரப்புகிற வெறுப்பு அரசியலை எதிர்ப்பதற்காக. போலீசாரை பற்றி அண்ணன் ஹென்றி டிஃபன் அவர்கள் வருத்தத்தோடு வலியோடு ஆவேசத்தோடு தமது கருத்துக்களை பதிவு செய்தார். 2 முன்பு நான் போலீஸ் உயரதிகாரியை தொடர்பு பேசும்போது அவர் வெளிப்படுத்திய கருத்து என்னவென்றால், கூடுவதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இதை அவர்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளக் கூடாது, இந்த சனாதன கும்பல் மீண்டும் அவர்கள் இதை தீப்பிடிக்க வைத்து விடுவார்கள் என்கிற அச்சம்தான் என்று சொன்னார். எனவே அந்த அச்சமும் நியாயமானதுதான். காவல்துறை நமக்கு எதிராக இருக்கிறது என்று நாம் கருதிவிட வேண்டாம் இந்த பிரச்சனையில், அல்லது தமிழக அரசு நமக்கு எதிராக இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை நாம் உருவாக்க வேண்டாம். தமிழக அரசும் காவல்துறையும் சமய சார்பின்மைக்கு ஆதரவாக இருக்கிறது, மத சார்பின்மைக்கு ஆதரவாக இருக்கிறது, சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருக்கிறது, இதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும்
என்கிற கருத்தையும் நான் கூடுதலாக அழுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழக அரசின் ஒத்துழைப்போடுதான் இந்த சனாதன கும்பலை நாம் விரட்டியடிக்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணியின் அணுகுமுறை இதுவாக இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இது மிக முக்கியமான ஒரு அணுகுமுறை. அதாவது கருத்தியல் ரீதியான நமக்கு தெளிவு இருந்தாலும் கூட அணுகுமுறையிலும் நமக்கு ஒரு தெளிவு தேவைப்படுகிறது. அப்போதுதான் நாம் இணைந்து பயணிக்க முடியும், தொடர்ந்து பயணிக்க முடியும், நீடித்து பயணிக்க முடியும். இந்த முரண்பாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. காவல்துறையோ தமிழக அரசோ நமக்கு எதிராக இருக்கிறது என்பதை போன்ற தோற்றத்தை யாரும் ஏற்படுத்த வேண்டாம். அண்ணன் கந்திட்டிபேன் அவர்களுக்கு நான் பதில் சொல்லுவதாக கருத வேண்டாம். இது யதார்த்தமான உண்மை. நாம் தமிழக அரசு காவல்துறையோடு இணைந்து இந்த சனாதன கும்பலை விரட்டியடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்கள் முகத்திரையை கிழித்தறிய வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்கள் செய்வது சரியல்ல என்பதால் தான் உயர்நீதிமன்றம் தந்த தீர்ப்பையும் எதிர்த்து சிபிஐ விசாரிக்க வேண்டிய தேவை இல்லை என்று உடனடியாக தமிழக அரசின் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் அதிகாரிகள் ஸ்பாட் ஆபீசர்ஸ் என்கிற அடிப்படையிலே அந்தந்த பகுதி சார்ந்த அதிகாரிகள் தன்னிச்சையான முடிவை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. டிஎஸ்பி அளவிலே, எஸ்பி அளவிலே அல்லது ஐஜி அளவிலே தன்னிச்சையான முடிவை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த பிரச்சனையில் அருள் சகோதரி சகாயமேரி அவர்களை கைது செய்தது எந்த வகையிலும் ஏற்புடையவில்லை. அதை நாம் அண்மையாக கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். காவல்துறையின் அந்த நடவடிக்கை என்பதுதான் சனாதன கும்பலின் இந்த குற்றச்சாட்டுக்கு வலு சேர்ப்பதாக அமைந்துவிட்டது. சகோதரி அவர்களின் மீது போடப்பட்ட வழக்கு எந்த வகையிலும் ஏற்புடையதில்லை என்பதுதான் நம்முடைய கருத்து. கைது செய்யப்பட்டது ஏற்புடையதில்லை என்பது நம்முடைய கருத்து. அந்த நடவடிக்கையால் தான் அவர்களின் குரலுக்கு மேலும் வலிமை சேர்க்கக்கூடிய நிலை உருவானது. ஏதோ நடந்திருக்கிறது, அதனால் தான் அவர் மீது வழக்கு பதிவானது, அதனால் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், ஆகவே ஏதோ நடந்திருக்கிறது என்று ஒரு அவர்களின் பொய் பிரச்சாரத்திற்கு அது வலு சேர்ப்பதாக அமைந்துவிட்டது. காவல்துறையின் இந்த நடவடிக்கையை நாம் ஏற்கவில்லை, வன்மையாக கண்டிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். சில நேரங்களில் அதிகாரிகள் நாங்கள் நடுநிலையாக இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்ள முயற்சிப்பார்கள். பாதிக்கப்பட்டவர் மீதும் வழக்கு போடுவார்கள், வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீதும் வழக்கு போடுவார்கள். கேட்டால் இந்த சாதியில் 10 பேரை கைது செய்திருக்கிறோம், அந்த சாதியிலும் 10 பேரை கைது செய்திருக்கிறோம், நாங்கள் நடுநிலையாக செயல்படுகிறோம் என்று காட்டிக்கொள்கிற ஒரு அணுகுமுறையை எப்போதும் காவல்துறை கையாளுகிறது. அந்த அடிப்படையில் இவர்கள் அருள் சகோதரி சகாயமேரி மீதும் ராக்கேல் மேரி மீதும் வழக்கு பதிவு செய்தது ஏற்புடையதில்லை என்பதை சுட்டிக்காட்டவும் கண்டிக்கவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சனாதன கும்பல் வெறுப்பு அரசியலை தங்களின் செயல் திட்டங்களில் ஒன்றாக வைத்திருக்கிறார்கள். அதிலே ஒரு தீப்பொறிதான் மிக்கேல்பட்டி விவகாரம். அவர்கள் இப்படித்தான் ஆங்காங்கே பிரச்சனைகளை கையில் எடுக்கிறார்கள், இந்தியா முழுவதும் கையில் எடுக்கிறார்கள். இப்படித்தான் வன்முறைகளை தூண்டுகிறார்கள், வன்முறைகளின் ஊடாக மத அடிப்படையில் மக்களை ஒருங்கிணைக்கிறார்கள், பிரிக்கிறார்கள். இந்தியர்களை மதத்தின் அடிப்படையில் பிரிக்கிறார்கள். இந்துக்கள் முஸ்லிம்கள் என்றும் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் என்றும் பிரிக்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகிற அடிப்படை காரணம் என்னவென்றால், அடிப்படையாக வைக்கிற காரணம் என்னவென்றால், முதன்மையாக வைக்கிற காரணம் என்னவென்றால், மதமாற்றம் இங்கே நிகழ்கிறது, கட்டாய மதமாற்றம் நிகழ்கிறது என்கிற அவது. அதை பற்றியும் தலைவர்கள் இங்கே பேசினார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே மதமாற்றத்தில் 10 லட்சம் பேரை ஒரே நாளில் இந்து மதத்தில் இருந்து வெளியேற்றி பௌத்தத்தை தழுவச் செய்தார். அவரை காப்பாற்றுவதற்கு, இந்து மதத்திலேயே நீட்டிக்க வைப்பதற்கு, அந்த மதத்தை விட்டு வெளியேறாமல் தடுப்பதற்கு இந்துத்துவ சனாதன கும்பல் எந்த முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை, அவரை தடுக்க முடியவில்லை. நான் அறிந்தவரை உலகத்திலேயே ஒரு தனி மனிதரின் வேண்டுகோளை ஏற்று, அழைப்பை ஏற்று, லட்சக்கணக்கான மக்கள் ஒரு மதத்திலிருந்து வெளியேறிய ஒரு புரட்சிகரமான நிகழ்வு 1956 அக்டோபர் 14 நாகபுரியில் நடந்த அந்த மதமாற்றம் தான் பௌத்தம் ஏற்பு என்கிற அந்த நிகழ்வு தான். அது எவ்வளவு பெரிய தாக்குதல், சனாதனத்தின் மீதான சம்பட்டி அடி. இதை விட ஒரு பெரிய தாக்குதல் வேறு என்ன இருக்க முடியும்? உன்னுடைய வளையத்திற்குள்ளே, மதம் என்கிற அடையாளத்திற்குள்ளே நான் நீடிக்க முடியாது, நான் இதை விட்டு வெளியேறினால்தான் விடுதலை பெற முடியும் என்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பின்பற்றி வந்த கலாச்சார
அடையாளங்களை எல்லாம் ஒரே நாளில் உதவி எறிந்துவிட்டு இன்னொரு வாழ்க்கை முறைக்கு மாறுகிறார்கள் என்றால் அது எவ்வளவு ஒரு வழி நிறைந்த முடிவாக இருக்க முடியும்? எவ்வளவு தூரம் அந்த வழியால் ஏற்பட்ட விளைவாக அது இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இந்து மதத்தை இவர்கள் காப்பாற்றக்கூடியவர்களாக இருந்திருந்தால், இந்து மதத்தை காப்பாற்றுவதுதான் இவர்களின் நோக்கமாக இருந்திருந்தால், அம்பேத்கரை மதமாற விடாமல் இவர்கள் தடுத்திருக்க வேண்டும். அதற்கான எந்த முயற்சியும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை. மதமாறுவதற்கான உண்மை காரணத்தை கண்டுபிடித்து அதை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். அதற்கான எந்த முயற்சிகளையும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை. கட்டாயப்படுத்தி மதமாற்றம் நிகழ்த்தியிருந்தால் ஏறத்தாழ 800 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்ட இஸ்லாமியர்கள் அப்போதே இந்த நாட்டை இஸ்லாமிய நாடாக மாற்றி வைக்க முடியும். நடந்ததா? கட்டாய மதமாற்றம் அப்படி நடந்திருந்தால் இந்த நாடு இஸ்லாமியர்களின் ஆட்சி காலத்திலேயே இது இஸ்லாமிய நாடாக மாற்றி இருக்க முடியும். அல்லது அதற்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சியார் ஆட்சி காலத்தில் ஏறத்தாழ 400 ஆண்டுகள் இந்த மண்ணை அவர்கள் ஆக்கிரமித்திருந்தார்கள். 200 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள். இந்த நாட்டை அவர்களால் கிறிஸ்தவ நாடாக மாற்றியிருக்க முடியும். படையெடுப்புகளால் மாற்ற முடியாத இந்திய மண்ணை, ஆட்சி அதிகாரத்தால் மாற்ற முடியாத இந்திய மண்ணை இன்றைக்கு மிக்கேல்பட்டியில் இருக்கிற ஒரு தேவாலயம் மாற்றிவிடும் என்று அஞ்சுகிறார்கள் என்றால், உண்மையில் அவர்கள் மத மாற்றத்திற்கான அச்சத்தோடு இதை எழுதவில்லை. அவர்களின் செயல் திட்டங்கள் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கான அரசியலை செய்கிறார்கள். நாம் இந்து மக்களின் நம்பிக்கைகளுக்கு எதிராக இங்கே எதையும் பேசவில்லை. மத நம்பிக்கை என்பது வேறு, மதம் சார்ந்த மூட நம்பிக்கை என்பது வேறு. பெரியார் கூட மூட நம்பிக்கையை விமர்சித்தார். மத நம்பிக்கை என்பது வேறு. கிறிஸ்தவரிடத்திலே இருப்பது மத நம்பிக்கை, இஸ்லாமியிடத்திலே இருப்பது மத நம்பிக்கை, பாரசிகளிடம் இருப்பது மத நம்பிக்கை. ஆனால் இந்து மக்களிடத்திலே வேரோங்கி இருப்பது மதம் என்கிற நம்பிக்கையை கடந்து எண்ணற்ற பல மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன. அந்த மூட நம்பிக்கைகளை விமர்சித்தார். மூட நம்பிக்கைகள் என்பது வேறு. கிறிஸ்தவர்களுக்கு எப்படி இயேசு பெருமானின் மீது நம்பிக்கை இருக்கிறதோ, அப்படி இந்துக்களுக்கு அவரவர் நம்புகிற கடவுளின் மீதான ஒரு நம்பிக்கை, அதை யாரும் நாம் இந்த இடத்திலே கேள்வி எழுப்பவில்லை. இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் ஒருவர் தான் என்கிற நம்பிக்கை, அதை நாம் கேள்விக்குட்படுத்தவில்லை. ஆனால் அந்த மக்களின் மத உணர்வுகளை தங்களின் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளுகிற RSS கும்பலின் நடவடிக்கையை நாம் கண்டிக்கிறோம். இந்துத்துவ எதிர்ப்பு என்பது RSS எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு என்பது BJP எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு என்பது இந்து மக்களுக்கு எதிரான நடவடிக்கை அல்ல. இதை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். இந்துக்களாக இருக்கிற மக்களை நாம் இந்த இடத்திலே இலக்காக வைக்கவில்லை. இந்து மக்களின் உணர்வுகளை பயன்படுத்தி, இந்து மக்களின் நம்பிக்கையை பயன்படுத்தி, மத உணர்வை அவர்களுக்கு தூண்டிவிட்டு அதன் அடிப்படையில் இங்கே ஒரு கன்சாலிடேஷன், ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவது, பெரும்பான்மைவாதத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்து பெரும்பான்மை என்கிற அடிப்படையிலான ஒரு சமூக கட்டமைப்பை இங்கே நிறுவுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அது எதற்காக? ஏன் இந்து பெரும்பான்மை என்பதை இவர்கள் நிறுவ வேண்டும். இந்து என்கிற உணர்வு இல்லாமல் இவர்கள் சிதறி கிடக்கிறார்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதனால்தான் இந்துக்கள் தான் கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள், இந்துக்கள் தான் இஸ்லாமியர்களாக மாறுகிறார்கள், இந்துக்கள் தான் சீக்கியர்களாக மாறுகிறார்கள், இந்துக்கள் தான் பௌத்தர்களாக மாறுகிறார்கள். இந்தியாவில் இருக்கிற பௌத்தர்கள் முன்னால் இந்துக்கள், இந்தியாவில் இருக்கிற சீக்கியர்கள் முன்னால் இந்துக்கள், இந்தியாவில் இருக்கிற சமணர்கள் முன்னால் இந்துக்கள், இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் முன்னால் இந்துக்கள், இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் முன்னால் இந்துக்கள். முன்னால் இந்துக்கள் எல்லாம் இந்த மாதிரியான மத அடையாளங்களோடு பிரிந்து போவதற்கு என்ன காரணம்? இதை அவர்கள் கண்டறியாமல், இதை தடுத்து இந்து பெரும்பான்மையை கட்டி இந்து மதத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதை விட, இந்த உணர்வின் மூலம் இந்து பெரும்பான்மையை கட்டி எழுப்ப, அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற, அந்த அரசியல் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள, அந்த அரசியல் அதிகாரத்தின் மூலம் இந்திய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய அவர்கள் திட்டமிடுகிறார்கள். RSS உள்ளிட்ட சம்ப
சொற்பொழிவாளர்களின் முதன்மையான எதிரி என்பதே இந்திய அரசமைப்பு சட்டம்தான். ஏனென்றால் அந்த சட்டம்தான் இங்குள்ள மக்களுக்கான சுதந்திரத்தை, நீதியை, சகோதரத்துவத்தை, சமத்துவத்தை பாதுகாக்கிறது. அந்த சட்டத்தில் தான் எந்த மதத்தை சார்ந்தவர்களும் அவர்களின் நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறது. கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் தங்களின் மதத்தை பரப்புவதற்கு அல்லது அதை பற்றிய பிரச்சாரம் செய்வதற்கு உரிமை உண்டு என்று இந்த அரசமைப்பு சட்டம் அனுமதிக்கிறது. தந்தை பெரியார் அதை நுட்பமாக புரிந்து கொண்டு 1948 இந்த பிரிவு தான் இந்துக்களுக்கும் சுதந்திரத்தை தருகிறது, அவர்களின் மூட நம்பிக்கையை பரப்புவதற்கு சுதந்திரத்தை தருகிறது, அவர்களின் சாதி அரசியலை பரப்புவதற்கு சுதந்திரத்தை தருகிறது, எனவே இந்த பிரிவு தேவையில்லை என்று அதை கொடுத்துகிற போராட்டத்தை தந்தை பெரியார் முன்னெடுத்தார். அந்த பிரிவை கொடுத்திய போராட்டத்தை, அரசமைப்பு சட்டத்தை கொடுத்துகிற போராட்டத்தை அவர் முன்னெடுத்தார் அப்போதே. ஆனால் அந்த பிரிவுதான் சிறுபான்மையினருக்கான சுதந்திரத்தையும் தருகிறது, அந்த பிரிவுதான் இங்கே சர்ச் கட்டுவதற்கான உரிமையை தருகிறது, அந்த பிரிவுதான் இந்த ஊருக்கு மிக்கேற்பட்டி என்று பெயர் வைத்துக் கொள்வதற்கான சுதந்திரத்தை தருகிறது, அந்த பிரிவுதான் நாம் அனைவருக்கும் ஜபம் செய்யக்கூடிய உரிமையை தருகிறது, தொண்டு செய்வதற்கான உரிமையை தருகிறது, சுதந்திரத்தை தருகிறது. எனவேதான் RSS கும்பலின் முதல் எதிரி அரசமைப்பு சட்டம். இந்த அரசமைப்பு சட்டம் தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இங்கே கட்டமைக்கப்பட்டு நிலைநாட்டப்பட்டிருக்கிற சமூக ஒழுங்கை சிதைக்கிறது. எந்த யுத்தமும் இல்லாமல், ரத்தம் சிந்தாமல், the social order, பிராமணன் தான் உயர்ந்தவன், அவனுக்கு கீழானவர்கள் தான் மற்ற அனைத்து வர்ணங்களை சார்ந்தவர்களும், வர்ணத்துக்குட்பட்ட சாதி பிரிவுகளை சார்ந்தவர்களும். இந்திய மண்ணில் பிறந்தவர்களில் பிராமணர்கள், பார்ப்பனர்கள் மட்டும்தான் மேலானவர்கள், கடவுளோடு பேசக்கூடியவர்கள், கருவறையில் நிற்க தகுதி படைத்தவர்கள், தேவபாசையை ஓதக்கூடியவர்கள், அவர்கள் மட்டும்தான் பிறப்பால் உயர்ந்தவர்கள். மற்ற சத்திரியராயிருந்தாலும், வைசியராயிருந்தாலும், சூத்திரராயிருந்தாலும், இந்த 4 வருடத்துக்கு கட்டுப்படாமல் எதிர்த்து நிற்கக்கூடிய பிற சாதியற்ற மக்களாக இருந்தாலும், ஷெட்யூல்டு இனம், ஷெட்யூல் பழங்குடி இனம் என்கிற அந்த மக்களாக இருந்தாலும், இவர்கள் அனைவரும் பிராமணர்களுக்கு கீழானவர்கள், தாழ்வானவர்கள், கீழ்சாதியை சார்ந்தவர்கள். சத்திரியனும் கீழ்சாதி என்று சொல்லுகிறது வர்ணாசிரமம், வைசியனும் கீழ்ச்சாதி என்று சொல்லுகிறது வர்ணாசிரமம், சூத்திரனும் கீழ்ச்சாதி என்று சொல்லுகிறது வர்ணாசிரமம். இந்த சோசியல் ஆர்டர் இத்தனை படையெடுப்புகளையும் தாண்டி இங்கே நிலைநிறுத்தப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது. ஆனால் முதல் முறையாக இந்த சோசியல் ஆர்டர் என்கிற சமூக ஒழுங்கை எது சிதைக்கிறது என்றால், இந்திய அரசமைப்பு சட்டம் தான் சிதைத்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் சமூக நீதியை பெறுகிறது, அதுதான் எல்லோரையும் எம்பவர் செய்கிறது. பெண்கள் படிக்க வேண்டும், வீதிக்கு வர வேண்டும், பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக அமர வேண்டும், அவர்கள் உள்ளாட்சி அமைப்புகளிலும், நகராட்சிகளிலும், இன்னும் நாடாளுமன்ற வரையிலும் போய் அமர்ந்து பேச வேண்டும் என்கிற ஒரு நிலையை, பெண்களுக்கான அந்த நிலையை தந்திருப்பது அரசமைப்பு சட்டம். இந்த அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பே இந்திய மண்ணில் கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்கு கல்வி தந்தது கிறிஸ்தவம். இந்த அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு சுகாதாரம் மறுக்கப்பட்ட சேரிக்குடி மக்களுக்கும், குப்பத்தை சார்ந்த மீனவ பெருங்குடி மக்களுக்கும் சுகாதாரத்தை தந்தது கிறிஸ்தவம். முதன் முதலாக கிறிஸ்தவம் இங்கே உள்ளுக்கு வந்து யார் யாருக்கு கல்வி மறுக்கப்பட்டிருந்ததோ அந்த இடங்களில் பள்ளிக்கூடங்களை நிறுவியது, அந்த இடங்களில் மருத்துவமனைகளை உருவாக்கியது, அந்த இடங்களில் பெண்களுக்கும், ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய உழைக்கும் மக்கள் அனைவருக்குமான கண்களை திறந்தது கிறிஸ்தவம். அதனால் தான் விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறோம், கிறிஸ்தவம் மானுடத்தை மீட்க வந்த ஒரு மாபெரும் தத்துவம் என்று சொல்கிறோம். சேரியை தனிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள், குப்பங்களை தனிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். ஸ்லம்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய அந்த ஏழை எளிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளை தனிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். மின்சாரத்தை இணைக்காமல் வைத்திருந்தார்கள், குடிநீரை இணைக்காமல் வைத்திருந்தார்கள், கல்வியை தராமல் தடுத்து வைத்திருந்தார்கள், சுகாதாரத்தை மறுத்து வைத்திருந்தார்கள், மருத்துவமனைகளை தராமல் வைத்திருந்தார்கள். காலம் காலமாக இப்படி அவர்களை தனிமைப்படுத்தி ஒடுக்கி அவர்களின் உழைப்பை சுரண்டிக் கொண்டிருந்த இந்த சமூக கட்டமைப்புக்குள்ளே ஒரு தளர்வை ஏற்படுத்துகிற மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய தத்துவம் கிறிஸ்தவம். அது மானுடத்தை மீட்க வந்த தத்துவம்.
அதுதான் அவனுக்கு எரிச்சல். நான் அவனுக்கு தண்ணி கொடுக்கூடாது வச்சுருக்கேன், நீ போய் தண்ணி கொடுக்குறிய. நான் அவனுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கூடாதுன்னு தடுத்து வச்சுருக்கேன், நீ படிப்பு சொல்லி கொடுக்குறிய. நான் பெண்களை வெளியே வரக்கூடாதுன்னு போட்டு அடுப்படிக்குள்ளே போட்டு முடக்கி வைத்திருக்கிறேன், நீ வெளியே வர வைத்து அவர்களுக்கு படிப்பு சொல்லி தருகிறாயே. இஸ்லாத்தின் மீதும் கிறிஸ்தவத்தின் மீதும் அவர்களுக்கு இருக்கிற கோபம் ஆத்திரப்பதுதான் சமூக ஒழுங்கை சிந்திக்கிறது. ஆனால் இது மதம் அடிப்படையில் நிகழ்ந்து கொண்டிருந்த நிலை மாறி அதை ஒரு சட்டப்பூர்வமாக்கி அதை நாடாளுமன்றத்தில் வைத்து அதன்படிதான் நீ சட்டத்தை இயற்ற வேண்டும், அதன்படிதான் நீ ஆட்சி நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்று சனாதன கும்பலுக்கே வழிகாட்டக்கூடிய வலிமையை பெற்றிருப்பது இந்திய அரசமைப்பு சட்டம். அம்பேத்கரை பிடிக்காது, ஆனால் அம்பேத்கரின் காலை தொட்டு கும்பிடுகிறார் மோடி. அரசியலமைப்பு சட்டம் எதிரி, ஆனால் வேறு வழி இல்லை, அரசியலமைப்பு சட்டத்தின் மீது அவர் தொட்டு வணங்குகிறார். இதை எது ஏற்படுத்துகிறது என்றால் இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்படுத்துகிறது. ஆகவே இந்திய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டுமானால் நிரந்தரமாக இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும். நிரந்தரமாக இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டுமானால் இங்கே பெரும்பான்மை மக்களின் ஆதரவு தொடர்ந்து இருக்க வேண்டும். பெரும்பான்மை மக்களின் ஆதரவு தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் மத அடிப்படையில் இந்துக்கள் தான் இங்கே பெரும்பான்மை. எனவே முஸ்லீம் ஓட்டு வேண்டாம், கிறிஸ்தவர்கள் ஓட்டு வேண்டாம், எங்களுக்கு இந்து ஓட்டுகளே போதும் என்கிற தீர்க்கமான முடிவுக்கு வந்து வெளிப்படையாக முஸ்லீம் வெறுப்பையும் கிறிஸ்தவ வெறுப்பையும் அவர்கள் ஒரு அரசியல் செயல் திட்டமாக கையில் எடுத்திருக்கிறார்கள். அதில் அவர்கள் முதலில் வெற்றி கண்ட களம் எது என்றால் ஓபிசி தலைவர்கள் கவனமாக கேட்க வேண்டும். சாதி சங்க தலைவர் உட்பட சொல்கிறேன், எஸ்சி மக்களை எதிராக பார்க்கிற ஓபிசியை பார்த்து கேட்கிறேன் அல்லது சொல்லுகிறேன், முதன் முதலாக மண்டல் பரிந்துரையை ஏற்று சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்களும் அவருடைய தளபதியாய் இடப்பக்கமும் வடப்பக்கமும் இருந்த ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களும் சேர்ந்து மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவோம், ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவோம் என்று 27% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்திய போது வீதிக்கே வராத பார்ப்பனர்களை எல்லாம் வீதிக்கு இட்டு வந்தது எது? போராடாமல் பல்கலைக்கழகங்களில் படித்துக் கொண்டிருந்த அந்த சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் எல்லாம் வீதிக்கு வந்து போராட வைத்தவர் யார்? பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் எல் கே அத்வானி. அதை நடைமுறைப்படுத்தக் கூடாது என்று ரத யாத்திரை என்கிற பெயரால் ஒரு ரத்த யாத்திரையை நடத்தினார். வட இந்திய மாநிலங்கள் முழுவதும் தீப்பிடித்தன. ஒரு பேரங்கிடத்தை நாம் பார்த்ததில்லை, போராட்டம் இடத்தை பார்த்ததில்லை. பேரணி நடத்தாமலேயே, போராட்டம் நடத்தாமலேயே, காவல்துறையின் தடியணியை வாங்காமலேயே, சிறைச்சாலைக்கு செல்லாமலேயே அனைத்தையும் சாதித்துக் கொண்டிருந்த ஒரு சமூகம் முதல் முறையாக வீதிக்கு வந்து நாங்கள் போராடுகிறோம் என்று போராட்டத்திலே ஈடுபட்டார்கள். யாரை எதிர்த்து என்றால் ஓபிசி மக்களுக்கு சமூக நீதியை வழங்கிய பிபிசி ஆட்சியை எதிர்த்து. அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது. அந்த ரத யாத்திரை தான் அடுத்தடுத்த பரிணாமம் அடைந்து பாபர் மசூதியை இடித்து தள்ளியது. அதில் போய் முடிந்தது. பாபர் மசூதியை இடித்தது அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான சூழலை ஏற்படுத்தி தந்தது. ஒரு ரகசியத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இந்துக்களை பெரும்பான்மை என்கிற அடிப்படையில் ஒருங்கே திரட்டுவதற்கு முஸ்லீம் வெறுப்பு அதன் அடிப்படையிலான வன்முறையும் பயன் பெறுகிறது என்கிற ரகசியத்தை புரிந்து கொண்டார்கள். அந்த நுட்பத்தை புரிந்து கொண்டார்கள். ஆகவே இவர்கள் மதம் மாற்றுகிறார்கள். மூன்று முக்கியமான விஷயத்தை அவர்கள் கையில் எடுக்கிறார்கள். முஸ்லீம் வெறுப்பை நிலைநாட்டுவதற்கு மூன்று முக்கியமான அரசியலை கையில் எடுக்கிறார்கள். ஒன்று லவ் ஜிஹாத். அவங்க வந்து இஸ்லாமியர்கள் திட்டமிட்டு இந்து பெண்களை காதலித்து நாடகமாடி காதலிப்பதை போல் காதலித்து அவர்கள் இனக்கலப்பை மதக்கலப்பை செய்கிறார்கள். அதை அவர்கள் லவ் ஜிஹாத், காதல் அறப்போர் அப்படின்னு பெயர் சூட்டி அந்த இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜ், மதம் மறுப்பு மத கடப்பு திருமணத்தை ஒரு உத்தியாக பரப்புகிறார்கள். முஸ்லீம்கள் திட்டமிட்டே செய்கிறாங்க, ஐஎஸ் இயக்கத்துக்கு ஆள் பிடிக்கிறாங்க. பெண்களை வந்து காதலிப்பது போல் நடித்து அவர்களை மதம் மாற்றி இங்கே மதக்கலப்பை ஏற்படுத்துகிறார்கள். ரெண்டாவது கட்டாய மதமாற்றம், கன்வர்ஷன். இவங்க பேச்சு மூலமாக கூட்டி அமைத்து நல்லது செய்து உதவி செய்து அறப்பணிகள் செய்கிறோம் என்கிற பெயரிலே மக்களை இந்துக்களை குறிப்பாக ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்
இந்தியாவிலே அதிக மதமாற்றத்தில் ஈடுபடுவது ஷெட்யூல் காஸ்ட் மக்களும் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மக்களும். ஏனென்றால் அவர்கள்தான் சாதி உணர்வற்றவர்களாக இருக்கிறார்கள். அவன் மேலே இவருக்கு சாதி சாயம் பூசியிருக்கிறாங்க. பறையரனோ பல்லரனோ சக்கிலியரனோ சாதி சாயம் மக்களும் பூசியிருக்கிறாங்க. சாதி உணர்வில்லாமல் எல்லாவற்றையும் அணுகக்கூடியவர்கள் சாதியற்ற அந்த மக்கள் தான். சாதி வெறி அவர்களிடம் கிடையாது. அதனால் அவங்க என்னன்னா இந்து மதத்தில் இருக்கிற கொடுமைக்கு எதிர்வினையாற்றக்கூடிய இலக்காக மாறுகிறார்கள். உடனடியாக அதற்கான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். மீனாட்சிபுரத்தில் நடந்தது தான், என்னுடைய ஆய்வு அதுதான் சொல்லுகிறது. பிஹெச்டி நான் பண்ணேன். ஷெட்யூல் காஸ்ட் மக்களும் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். நீங்க நார்த் ஈஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான மாநிலங்கள்லாம் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் எல்லாமே கிறிஸ்டியன்ல தான் இருக்காங்க. ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் நாள்தோறும் இப்ப நான் பேசிக்கிட்டு போது எப்படி ஒரு 1000 பேர் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டிருப்பான். இந்தியாவில் மதம் மாறிப்பான். முஸ்லீம் மதம் மாறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, நிறைய தடைகள் இருக்கு. அவங்க வந்து நிறைய மீனாட்சிபுரத்தில் கூட அவங்க வந்து கிறிஸ்தவத்துக்கெல்லாம் போகணும்னு முயற்சி பண்ணிட்டு முஸ்லீம் மதத்துக்கு மாறுறதுக்கு பல முறை முயற்சி பண்ணி அவங்க சொன்ன சில கட்டுப்பாடுகள்லாம் முடியாமல் அப்புறம் கடைசியாக தான் ஒரு 200 குடும்பம் மாறினாங்க. அந்த சதவீதங்கிறது வந்து கிறிஸ்தவத்துக்கு மாறுறதுங்கிறது அதிகமாக இருக்கு. அப்போ இந்த மதம் மாற்றத்தை தடுக்கணும், மத மாற்றத்தை திட்டமிட்டு செய்கிறார்கள் என்கிற பிரச்சாரத்தை எடுக்கணும். மூணாவது, முஸ்லீம்கள் அதிகமாக வியாபாரத்தில் ஈடுபடுறாங்க, அதில் மாட்டு வியாபாரத்தில் முஸ்லீம்கள் 60-70 விழுக்காடு இருக்காங்க. இந்துக்களும் இருக்கிறார்கள் வேறு மாட்டு வியாபாரத்தில். இந்த மாடுன்னா அடிமாடுங்கிற பேரில் வந்து பசுமாட்டை கடைசியாக அது பால் சுரக்காதுன்ன பிறகு அவனே அந்த பசுமாட்டை யாரும் வச்சுருக்கிறதில் விற்றுவான். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அது வந்து பசுமாடு வந்து குட்டி கன்று ஈனாது. கன்று ஈனாதுன்னா பசு பால் சுரக்காது. பால் சுரக்காத பிறகு அவனுக்கு அந்த பசு தேவைப்படாது, அதை வச்சு தீனி போட முடியாதுல்ல. பால் சுரக்கிறவன் தான் பசு மாதா அவனுக்கு. பால் சுரப்பு நின்ற பிறகு அடிமாடு, அது யாரும் அதை வைத்து பராமரிப்பதில்லை. கரிமாடு என்கிற பெயரில் விற்பனைக்கு சந்தைக்கு வரக்கூடிய மாடுகளை எருது மாடோ அல்லது பசு மாடோ எருமை மாடுகளோ எந்த மாடுகளோ அதை வாங்கி வியாபாரம் செய்கிறார்கள். முஸ்லீம்கள் திட்டமிட்டே பசுவை கரிமாடாக்குகிறார்கள் என்ற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகிறார்கள். கும்பர் கும்பலாக சேர்ந்து மாடு வியாபாரம் செய்யறதுன்னா அடிச்சு கொள்றது வட இந்திய மாநிலங்கள்ல கும்பல் கொலை. இதெல்லாம் வந்து அவர்களின் செயல் திட்டங்களில் ஒரு லவ் ஜிஹாத், கன்வர்ஷன், லிஞ்சிங். அதாவது புனித பசு, நாங்கள் தெய்வமாக கருதுகிற பசுவை இவர்கள் கரிமாடாக பார்க்கிறார்கள். அப்போ ஆத்திரம் வருதானே இந்துக்களுக்கு? இந்து மக்கள் சாதாரண மக்கள் தானே. சாதாரண மக்கள் வந்து இயல்பாக ஆத்திரப்படத்தான் செய்வார்கள். இவர்கள் திட்டமிட்டு அரசியல் ஆதாயத்திற்காக இந்த வதந்தியை பரப்புகிறார்கள், அரசியல் ஆதாயத்திற்காக வெறுப்பை விதைக்கிறார்கள் என்பது சாதாரண இந்துவுக்கு தெரியாது. பசுவை மாதாவாக கருதக்கூடிய ஒரு சாதாரண இந்துவுக்கு தெரியாது. நாங்கள் தெய்வமாக கருதக்கூடிய பசுமாட்டை நீ வந்து கரிமாடாக பார்க்கிறாயா என்று அவன் ஆத்திரப்படத்தான் செய்வான். அப்படித்தான் உத்தரப்பிரதேசத்திலே தாத்ரி என்கிற இடத்திலே ஒரு முஸ்லீம் வீட்டுக்குள்ளே நுழைந்து அடுப்படிக்குள்ளே நுழைந்து கறிக்குழம்பு சட்டிக்குள்ளே கையை விட்டு நீ சமைத்திருப்பது மாற்றுக்கறிதான் என்று சொல்லி அவனை அடித்தே கொல்ல வைத்தது சங் பரிவார் கும்பலின் அரசியல். அடித்தே கொல்ல வைத்தது சங் பரிவார் கும்பலின் அரசியல். இந்து ராஷ்டிரம் என்பது அவர்களின் கனவு திட்டம். இந்த நாடு இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற நாடு, எனவே இந்த நாட்டை நாங்கள் இந்து நாடு என்றுதான் அறிவிப்போம். இதற்கு அந்த நச்சு விதையை ஊன்றியது சாவர்கர், அதை ஒரு கொள்கையாக செழுமைப்படுத்தியது கோல்வாக்கர். இந்த அரசியலை உள்வாங்கிக் கொண்டவன் தான் நாத்துராம் கோட்சே. அதனுடைய விளைவாகத்தான் காந்தி கொல்லப்பட்டார். காந்தி ஒரு தீவிரமான இந்துத்துவவாதி, ஆட்கோர் இந்துத்துவ ஃபோர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அப்படி அவருக்கு இம்மை மறுமை மீது நம்பிக்கை உண்டு, சாதியின் மீது நம்பிக்கை உண்டு, வர்ணாசிரமத்தின் மீது நம்பிக்கை உண்டு, அம்பேத்கரை போல சாதி ஒழிய வேண்டும், பெரியாரை போல சாதி ஒழிய வேண்டும் என்று சொன்னவர் அல்ல காந்தியடிகள். ஆனால் அவர் நாட்டு விடுதலைக்காக போராடியவர், அதனால் தேசத்தந்தை மகாத்மா என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் மதம் சார்ந்த விஷயத்திலே மூச்சுக்கு முன்னொரு முறை அரே ராம் அரே ராம் அரே ராம் என்று தன்னை துப்பாக்கியால் சுட்ட நிலையிலும் கூட உயிர் பிரியும் போதும் அரே ராம் என்று சொல்லிவிட்டு தரையிலே விழுந்தவர் அவ்வளவு தீவிரமான இந்துத்துவ நம்பிக்கை உள்ள காந்தி அடிகளை ஏன் சுட்டுக் கொன்றார்கள்?
இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருங்கள் என்று பாகிஸ்தான் பிரிவினையின் போது நடந்த வன்முறையில் லட்சக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஒற்றுமையை பேசினார். பாகிஸ்தானுக்கு சென்று வேற சேர வேண்டிய கடைசி தவணை தொகையை பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களே உடனே தாருங்கள், அதை தவணையை நிறுத்தி வைக்காதீர்கள் என்று ஒரு உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நடத்தினார். ஒரு அதி தீவிரமான இந்துத்துவ சிந்தனையாளரான, மத பற்றாளரான, வர்ணாசிரம பற்றாளரான, சாதி பற்றாளரான காந்தியடிகளையே கோல்வாக்கர் கும்பல் சுட்டு கொன்றது என்றால் இந்த அரசியல் எவ்வளவு அபாயகரமான அரசியல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளபடியே அவர்கள் யாரை அந்த காலத்தில் சுட்டுக் கொண்டு இருக்க வேண்டும் என்றால், இந்துத்துவத்தை கடுமையாக மூர்க்கமாக ஈவிரக்கமற்ற முறையில் விமர்சித்து அம்பலப்படுத்திய புரட்சியாளர் அம்பேத்கரை தான் நாத்ராம் கோட்ஸை குறிவைத்திருக்க வேண்டும். ஏன்னா அவர் தான் அகில இந்திய அளவில் அந்த இந்துத்துவத்தை தோற்றுவித்தார். ராமாயணம் கிருஷ்ணனுடைய புதிர்கள் என்று புத்தகங்கள் எழுதினார். இந்துத்துவத்தின் புதிர்கள் என்று எழுதினார். தந்தை பெரியார் தமிழ் மண்ணிலே அந்த குரலை ஓங்கி உரத்து ஒழித்தார். அகில இந்திய அளவில் வட இந்திய தலைவர்கள், அதுவும் இந்துத்துவ வெறிபிடித்த தலைவர்களின் மத்தியிலே நின்று ஒரு ஒற்றை போராளியாக நின்று போர்க்குரல் எழுப்பியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். ஆனால் அவன் புரட்சியாளர் அம்பேத்கரை குறிவைக்கவில்லை, காந்தியடிகளை குறிவைப்பான். இதிலிருந்து கோல்வாக்கர் கும்பலின் அரசியலை எவ்வளவு டெரரிஸ்ட், அதாவது பயங்கரவாத அரசியல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அனிகிலேஷன் என்று எம்எல் இயக்கத்திலே சொல்லுவார்கள், அழித்தொழிப்பு நடவடிக்கை. அனிகிலேஷன், இந்த ஏரியாவில் ஒரு பண்ணையார் இருக்கான, பண்ணையாரால் தான் இங்கே கொத்தடிமை முறை இருக்கு. இப்போ அந்த பண்ணையாரை வந்து தீர்த்து கட்டிட்டா இங்கே நில உடைமை ஆதிக்கத்தை தகர்த்திருந்துடலாம், அந்த வயல்களில் பண்ணைகளை அடிமைகளாக இருக்கக்கூடிய மக்களை மீட்டு விடலாம் என்று பண்ணையாரை குறிவைத்து அனிகிலேஷன் அழித்தொழிப்பு நடவடிக்கையிலே ஈடுபடுவது என்பது மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இயக்கத்தின் கொள்கை. ஒரு காலத்தில் அப்படிதான் கீழ்வன்மொழி பிரச்சனை கூட பழிவாங்கப்பட்டது, தண்டனை தரப்பட்டது. ஆனால் ஆர்எஸ்எஸ் என்கிற இந்த வலதுசாரி பயங்கரவாத கும்பல் தலைமறைவாக போகாமல், காடுகளில் தெரியாமல், பயந்து வாழாமல், பதுங்கி வாழாமல், மந்திரிகளுக்கு பக்கத்திலேயே துப்பாக்கிகளோடு நின்று கொண்டு காந்தியடிகளை நேருக்கு நேராக போய் சுட்டுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கரவாத அரசியல் தான் சங் பரிவார அரசியல். சங் பரிவாரியம், பெரும்பான்மைவாதத்தை பேசுகிற அரசியல், பெரும்பான்மைவாதத்தை எப்படி கட்டமைப்பது, சிறுபான்மையினரின் மீதான வெறுப்பை உமிழ்வதன் மூலம், சிறுபான்மையினரின் மீது எப்படி வெறுப்பை உமிழ்வது, இவர்கள் கட்டாயமாக மதமாற்றம் செய்கிறார்கள், இவர்கள் கட்டாய மத மறுப்பு திருமணம் செய்கிறார்கள், இவர்கள் கட்டாய சாதி மறுப்பு திருமணம் செய்கிறார்கள், இவர்கள் நாம் புனிதமாக கருதுகிற பசுவை இழிவுபடுத்துகிறார்கள், இதெல்லாம் செயல்திட்டத்தில் இருக்கு. இது சாதாரண இந்துவுக்கு தெரியாது, குலதெய்வத்தை கும்புற இந்துவுக்கு தெரியாது, பழனி முருகனை கும்புற இந்துவுக்கு தெரியாது, திருச்செந்தூர் முருகனுக்கு பாத யாத்திரை போகிற இந்துவுக்கு தெரியாது. இவர்கள் விரிக்கிற சதிவலையில் அவர்கள் இயல்பாக சிக்கிக் கொள்கிறார்கள். நாம இந்து மக்களையும் சனாதன கும்பலையும் வேறுபடுத்தி மக்களிடத்தில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. சனாதன கும்பலின் எதிர்ப்பையும், நாம் பேசுகிற இந்துத்துவ எதிர்ப்பு அரசியல் என்ன என்பதையும் நாம் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே கோல்வாக்கர் கும்பல் இங்கே இந்து ராஷ்டிரம் என்பதை ஒன்று அமைக்க வேண்டுமானால் அதற்கு தடையாக இருக்கிற இந்திய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும். இந்திய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டுமானால் இவர்கள் நிலையாக ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும். நிலையாக ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டுமானால் மொழி அடிப்படையில் அரசியல் செய்யக்கூடாது, பிராந்திய வாதம் இருக்கக்கூடாது, திராவிடம் ஆரியம் என்ற அடிப்படையிலான அரசியல் இருக்கக்கூடாது, தமிழ் தேசியம் மலையாள தேசியம் மொழிவெளி தேசியம் இருக்கக்கூடாது, சமூக நீதி அரசியல் இருக்கக்கூடாது. இதையெல்லாம் தடுக்கணும். இதையெல்லாம் தடுக்கணும்னா முஸ்லீம் வெறுப்பும் கிறிஸ்தவ வெறுப்பும் இங்க கை கொடுக்கிறது. முஸ்லீம் வெறுப்பையும் கிறிஸ்தவ வெறுப்பையும் எப்படி கட்டமைக்கிறது, மிக்கேல்பட்டி லாவண்யா சாவு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு. இப்ப இந்த இடத்துல இவங்க மதம் மாற்ற சொல்லி கட்டாயப்படுத்தியதனால் நஞ்சிருந்தி இந்த மாணவி இறந்து விட்டார். மிக்கேல்பட்டியில் இருக்கிற இந்த பள்ளியில் வேலை செய்யக்கூடிய அருட்சகோதரர்களும் அருட்சகோதரிகளும் இப்படித்தான் மெல்ல மெல்ல மதமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலை பரப்பியவுடன்
இந்தியா அகில இந்தியாவிலிருந்து வராங்க, ஆட்டை குழு போட்டு வருகிறார்கள். தேசிய அளவிலான மீடியாக்கள் செய்திகளில் செய்தியாக செய்தி சேனல்ஸ் அந்த நிறுவனங்கள் செய்தியை பரப்புகின்றன. இந்த விசாரணை புத்தகத்தை தோழர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். கல்விக்கு தன்னுடைய முழுமையாக உட்கார்ந்து நான் படித்தேன். தொடக்கத்திலேயே நடந்த விசாரணையின் போது மேஜிஸ்ட்ரேட்டிடம் கொடுத்த வாக்குமூலத்தில் எந்த இடத்திலும் மதம் மாற்றம் என்பதை பற்றி நல்ல உடல்நிலையோடு இருக்கிற நேரத்தில் நிதானத்தோடு இருக்கிற நேரத்தில் பிழைத்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்று கருதி கொண்டிருந்த அந்த காலச்சூழலில் அந்த மாணவி அல்லது அந்த மாணவியின் பெற்றோர் யாரும் இப்படி பள்ளியில் மதமாற்றம் செய்ய வற்புறுத்தினார்கள் என்று எங்கும் சொல்லவில்லை. மேஜிஸ்ட்ரேட் வந்து திமுக காரர்கள் கிடையாது, பிசிகா காரர்கள் கிடையாது. மேஜிஸ்ட்ரேட் வந்து இந்த சர்ச்சில் அல்லது இந்த தேவாலயத்தில் வழிபடக்கூடிய அன்பர் இல்லை. அவர் போய் வாக்குமூலம் எடுக்கிறார். அந்த வாக்குமூலத்தில் அங்கே எங்கே எந்த இடத்துலையும் சொல்லலை. ஒரு வாரத்திற்கு பிறகு இந்த கும்பல் சங்பரிவார் கும்பல் தலையிட்டு அவர்கள் கட்டாயப்படுத்தி ஒரு வீடியோவை எடுத்து அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பரப்பி தங்களுக்கு வேண்டியவர்கள் நீதிபதிகளாக இருக்கிறார்கள் என்கிற தைரியத்திலே நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்று அவர்களின் ஆதரவோடு ஒரு ஆணையையும் பெற்றுக்கொண்டார்கள். கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தான். நீதிமன்றத்திலும் சங்கப்பரிவார் கும்பல் இப்படிப்பட்ட வலதுசாரி பயங்கரவாத கொள்கைகளுக்கு துணை போகிறார்கள் என்றால் எங்கே போய் நாம் நீதியை பெறுவது என்கிற கேள்விக்குறி எழுகிறது. தோழர்களே, லாவண்யாவின் சாவை அவர்கள் லாவண்யாவின் குடும்ப நலன் கருதி பேசவில்லை, அல்லது லாவண்யாவின் பிரச்சனையை அவர்கள் இந்து மதத்தின் நலன் கருதி பேசவில்லை, லாவண்யாவின் பிரச்சனையை அவர்கள் மதமாக்கத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக பேசவில்லை. இதை பயன்படுத்தி ஒரு தீப்பொறியை போட்டால் தமிழ்நாட்டில் இந்துவாய் கிறிஸ்தவர்களாய் என்று ஒரு அரசியல் உருவாகும். அந்த அரசியலை பயன்படுத்தி காலூன்றி விடலாம், நாங்கள் இந்துக்களின் பாதுகாவலர்கள் என்று சொல்லி இங்கே வேறொன்றி விடலாம் என்று கணக்கு போட்டார்கள். ஆனால் அவர்களின் கணக்கு தப்பு கணக்கு என்பதை நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் குறிப்பாக திருக்காட்டுப்பள்ளி பேரூராட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு பெருவாரியாக மக்கள் வாக்களித்து வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். நாம் அவர்களை நிதானமாக கையாள வேண்டிய தேவை இருக்கிறது. மக்களின் உணர்ச்சியை அவர்கள் உத்தியாக கையில் எடுக்கிற போது நாம் அதிலிருந்து மக்களிடமிருந்து அவர்களை அந்நியப்படுத்தி அவர்களை கையாள வேண்டியிருக்கிறது. அந்த மக்களோடு அவர்கள் சேர்ந்து செல்லக்கூடிய வகையில் நாம் உத்திகளை கையாளக்கூடாது. அவர்களை எப்போதெல்லாம் அம்பலப்படுத்த முடியுமோ அப்போதெல்லாம் அம்பலப்படுத்த வேண்டும். இந்துக்களின் முதல் எதிரி பிஜேபி, இந்துக்களை வன்முறை கும்பலாக மாற்றுவது பிஜேபி, இந்துக்களை மதவெறி அரசியலின் மூலம் பாழ்படுத்துவது பிஜேபி. இதைத்தான் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அவர்கள் இந்துக்களின் ஆதரவு கட்சி அல்ல. இந்துக்களை வன்முறை பாதையில் இட்டுச் செல்கிறவர்கள் தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் திமுக ஆட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு லேப்டாப் தருகிறது, சைக்கிளை தருகிறது. ஆனால் இந்த இந்துத்துவ கும்பல் காவி துண்டை கையில் தருகிறது, மாணவர்களிடையே மோதலை கொடுக்கிறது. இவர்களையும் அவர்களையும் நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் திமுகவோ அதிமுகவோ ஆட்சியில் இருக்கிற காலத்தில் மாணவ மாணவிகளின் கைகளில் அறிவு செல்வத்தை கொடுக்கிறது. இந்த கும்பல் கர்நாடகாவிலே பள்ளியிலும் கல்லூரியிலும் காவி துண்டையும் காவி டர்பனையும் தரப்பாகையும் கொடுத்து போய் நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் போடுதல் என தூண்டிவிடுகிறது. யார் உண்மையிலே இந்துக்களின் நலன்களை பாதுகாக்கிறவர்கள்? லேப்டாப் கொடுப்பவர்களா, காவி துண்டு தருகிறவர்களா? யோசித்து பாருங்கள். ஆக இந்துக்களின் நலன்களில் அக்கறை உள்ளவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களா, அல்லது இந்த பாசிச சனாதன கும்பலா? இதை நாம் அம்பலப்படுத்த வேண்டும். அமைதியான முறையில் பள்ளி வளாகத்திற்குள் மாணவர்களும் மாணவிகளும் சகோதர சகோதரிகளாக நட்புறவு கொண்டு பழகி வந்த இடத்தில் ஒரு வளாகத்திற்குள்ளே மத அடிப்படையில் பிளவுபட்டு மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார்கள் என்றால் எவ்வளவு கேவலமான ஒரு அரசியல். அதனால்தான் சட்டமன்றத்திலே நான் ஜெய் பீம் அல்லாஹு அக்பர் என்று நாடாளுமன்றத்திலே அல்லாஹு அக்பர் என்பது
இஸ்லாமியருக்கு இறைவன் பெரியவன் என்ற அர்த்தம் துணிக்கலாம். ஆனால் அந்த மாணவி பள்ளி வளாகத்தில் எழுப்பிய போது அது எனக்கு ஒரு போர்க்குரலாய் ஒழிந்தது, சமூக நீதிக்கான போர்க்குரலாய் ஒழிந்தது, யாருக்கும் அஞ்சமாக்க என்று அது எதிர்த்து குரல் எழுப்பிய போர்க்குரலாக எனக்கு ஒழிந்தது. நான் அங்கே அதை பிரதிபலித்தேன், தனியாக பிரதிபலித்தேன். ஆகவே நான் அம்பலப்படுத்த வேண்டியது இந்த மதவெறி அரசியலை, அம்பலப்படுத்த வேண்டியது இஸ்லாமிய வெறுப்பு அரசியலை, அம்பலப்படுத்த வேண்டியது கிறிஸ்தவ வெறுப்பு அரசியலை, அம்பலப்படுத்த வேண்டியது சங்பரிவார் கும்பலின் இந்துக்களுக்கு எதிரான அரசியலை. இந்துக்களின் எதிரிகள் கிறிஸ்தவர்கள் அல்ல, இந்துக்களின் எதிரிகள் இஸ்லாமியர்கள் அல்ல, இந்துக்களின் எதிரிகள் திராவிட கட்சிகள் அல்ல, இந்துக்களின் எதிரிகள் பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அல்ல. நாள்தோறும் கண்விழித்து போராடுவது, சமூக நீதிக்காக போராடுவது என்பது இந்துக்களின் குழந்தைகளின் நலன்களுக்காகத்தான். பெரியார் இயக்கமாக இருந்தாலும் அம்பேத்கர் இயக்கமாக இருந்தாலும் சமூக நீதிக்கு குரல் கொடுக்கிறோம் என்றால் அது பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற இந்து பிள்ளைகளின் நலன்களுக்காகத்தான், அவன் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். என்றைக்காவது பிஜேபி காரன் சமூக நீதிக்காக பேசியிருக்கிறானா? என்றைக்காவது இடஒதுக்கீடு கேட்டு போராடி இருக்கிறானா? என்றைக்காவது அவன் அடிப்படை வசதிகள் வேண்டும் என்று போராடி இருக்கிறானா? 100 நாள் வேலையை முழுமையாக தாய் என்று போராடி இருக்கிறானா? அனைவருக்கும் மனைப்பட்டா வேண்டும் என்று போராடி இருக்கிறானா? எல்லோருக்கும் நல்ல வீடு கட்டித்தா என்று போராடி இருக்கிறானா? பெண்களுக்கு 33% என்று சொன்னீர்கள், அது என்ன ஆனது என்று என்றைக்காவது பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை பற்றி பேசியிருக்கிறானா? எந்த ஊருக்கு போனாலும் கிறிஸ்தவரா இந்துவா, முஸ்லீமா இந்துவா, இதை தவிர உங்களுடைய அரசியல் என்ன? இந்தியாவிலே நீ கொண்டு வந்த டிமானிட்டைசேஷன் என்கிற பணமதிப்பு நீக்க நடவடிக்கையா இந்துக்கள் பாதிக்கப்படவில்லையா? நீ கொண்டு வந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பா இந்துக்கள் பாதிக்கப்படவில்லையா? எல்லா பொதுத்துறைகளையும் இன்றைக்கு அம்பானிக்கும் அதானிக்கும் விற்றுக் கொண்டிருக்கிறாயே, அதனால் இந்துக்கள் பாதிக்கப்படவில்லையா? இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாயே, வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாயே, அதனால் இந்து சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் பாதிக்கப்படவில்லையா? விடுதலை சிறுத்தைகள் முத முதல்ல ஆல் இண்டியா கோட்டாவில் மருத்துவ மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை, ஓபிசிக்கு இடஒதுக்கீடு இல்லை என்பதை கண்டறிந்து நானும் விடுதலை சிறுத்தைகளின் இன்னொரு உறுப்பினருமான ரவிக்குமார் அவர்களும் போய் இந்திய கல்வித்துறை அமைச்சரிடம் போய் மனு கொடுக்குறோம். அது பிறகு அது வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது, திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு தொடுத்தது. அந்த வழக்கின் அடிப்படையிலே அகில இந்திய கோட்டாவில் இன்றைக்கு ஓபிசி மாணவர்களுக்கு 27% இடஒதுக்கீடு கிடைத்தது. யார் இந்துக்களின் எதிரி என்று சொல்லுகிறாயே, அந்த திமுகவா அல்லது உங்களாவா? பிஜேபியா போராடி பெற்று தந்தது? இந்துக்களை சிந்தித்து பாருங்கள். அகில இந்திய அளவில் மருத்துவ படிப்பிலே இன்றைக்கு 20 கோட்டாவிலே 27 விழுக்காடு என்கிற அளவில் ஓபிசி மாணவர்கள் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு யாரால் கிடைத்தது? சங்பரிவாரா, ஆர்எஸ்எஸ் இயக்கத்தாளா, பாரதிய ஜனதா கட்சியாளா, மோடியாளா, அமித்ஷாவாளா, யாரால் கிடைத்தது? யார் இந்துக்களின் எதிரிகள்? பாரதிய ஜனதா கட்சிக்காரன் என்றைக்கு சமய நல்லிணக்கத்தை பேசியிருக்கிறான், சாதி ஒழிப்பை பற்றி பேசியிருக்கிறான்? நீ ஒரே ஒரு நாள் சாதி ஒழிய வேண்டும் என்று சொல். நீ மதத்தின் பெயரால் இந்துக்களை தனியே பிரிக்கிறாய், கிறிஸ்தவர்கள் இந்துக்கள், முஸ்லிம்கள் இந்துக்கள் என்று பிரிக்கிறாய். இந்துக்கள் நாங்கள் அனைவரும் ஒன்றுதான், இங்கே சாதி இல்லை என்று எந்த மேடையிலாவது ஒரே ஒரு மேடையில் மோகன் பகவத் பேசுவாரா? மோடி பேசுவாரா? அமித்ஷா பேசுவாரா? சாதி ஒழிப்பை பற்றி என்றைக்குமே பேசாத கும்பல் எப்படி இந்துக்களின் நலன்களுக்கு உகந்தவராக இருக்க முடியும்? சமூக நீதியை பற்றி பேசாதவர்கள் எப்படி இந்துக்களின் நலன்களுக்கு உகந்தவர்களாக இருக்க முடியும்? மதத்தின் பெயரால் இந்துக்களை ஒருங்கிணைக்க விரும்புகிறவர்கள் சாதியின் பெயரால் இந்துக்களை பிரிக்கிறார்கள். இந்தியர்களை மதத்தால் பிரிக்கிறார்கள், இந்துக்களை சாதியால் பிரிக்கிறார்கள். எப்படி நீ ஒன்று சேர்ந்து விடக்கூடாது? நீ ஓபிசியா ஒன்று சேரக்கூடாது. ஓபியா ஓபிசின்னு நீ அகில இந்தியாவில் ஒன்று சேர்ந்தால் 60 விழுக்காடு ஸ்ட்ரிக்ட். ஓபிசி சேர்ந்தால் 60 விழுக்காடு மோர் தன் தட், 60 விழுக்காட்டுக்கு மேலே ஓபிசி ஸ்ட்ரென்த் இருக்கு, 30 விழுக்காட்டுக்கு மேலே எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட் ஸ்ட்ரென்த் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற 130 கோடியில் 30 விழுக்காடு என்கிற அடிப்படையில் 25 விழுக்காடை வைத்துக் கொள்ளுங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஷெட்யூல் காஸ்ட் என்கிற பெயரில் இந்தியாவில் ஒன்று சேர்ந்தால் கிட்டத்தட்ட 30 கோடி மக்கள் ஒரு அடியில் திரட முடியும். 30 கோடி மக்கள் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் மட்டும் அவ்வளவு பெரிய சமூகம். அந்த நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த் வந்துடக்கூடாது, இந்த ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரென்த்துக்குள்ள வந்து அவன் வந்து தன்னை தற்காத்துக் கொள்ளுகிறான், தற்காப்பை தேடிக் கொள்கிறான்,
ரெண்டா பாகம் பெரும்பான்மைங்கிறது சிறுபான்மைங்கிறது. வெறும் எண்ணிக்கையில் பெரும்பான்மை, கருத்தியல் பெரும்பான்மை ஒன்று இருக்கு, ஐடியாலஜிக்கல் மெஜாரிட்டின்னு ஒன்று இருக்கு. இப்போ பிராமின்ஸ் வந்து அந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் எங்கே வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான், தற்காத்துக் கொள்கிறான்னா இந்து என்கிற சொல்லுக்கு வந்து தற்காத்துக் கொள்கிறான். இந்துன்னு சொல்லிட்டா சூத்திரம் வரையும் ஒன்னா சேர்த்துக்கலாம் கூட. எனக்கு எதிராக பேசல, நமக்கு எதிராக பேசுறான். பிராமணர்களுக்கு எதிராக பேசல, இந்துக்களுக்கு எதிராக பேசுறான். பார்ப்பனிய கொள்கைக்கு எதிராக பேசல, இந்துத்துவம் என்கிற நம்முடைய நாடு வர்ணத்தை சார்ந்தவர்களுக்கு எதிரான கொள்கை அவனுடைய கொள்கை, நம்முடைய கொள்கைக்கு எதிராக பேசுறான். இப்ப எங்க வந்து அவன் வந்து தன்னை இணைச்சுக்கிறான், தற்காத்துக் கொள்கிறான் என்றார். இந்த இந்துத்துவம் என்கிற அரசியல் சனாதனம் என்கிறது என்பது அடிப்படை கருத்தியலாக இருக்கிறது. பார்ப்பனியம் என்பது ஒரு குறிப்பிட்ட வர்ணத்தை பாதுகாக்கக்கூடிய, நலன்களை பாதுகாக்கக்கூடிய கருத்தியலாக இருந்தது. அரசியல் களத்தில் அதை இந்துத்துவமாக விரிவுபடுத்தி கொண்டார்கள். அதனால் தான் அமித்ஷாவும் மோடியும் அண்ணாமலைகளும் அங்கே போய் கிடக்கிறார்கள். பிழைப்புக்காக, பதவிக்காக, பவிசுக்காக, தங்களுக்கு எதிரான அரசியல் என்று தெரிந்தும் மோடி யாரை பாதுகாப்பதற்கு போராடுகிறார், அமித்ஷா ஒரு பார்ப்பனர் அல்லாதவர் யாரை பாதுகாப்பதற்கு போராடுகிறார், ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியலை பாதுகாப்பதற்கு, சங்பரிவாருடைய அரசியலை பாதுகாப்பதற்கு, கோல்வாக்கருடைய அரசியலை பாதுகாப்பதற்கு தான் மோடியும் அமித்ஷாவும் வேலை செய்கிறார்கள். இந்துக்களை பாதுகாப்பதற்கல்ல. கார்பரேட் நிறுவனங்களுக்கு இந்தியாவை தாரை வார்த்து கொடுக்கிறார்கள். உள்ளபடியே இந்துக்கள் பற்றுள்ளவர்களாக இருந்தால் நம்முடைய அடிகள் இங்கே அமர்ந்திருக்கிறார். உண்மையான இந்துக்கள் என்ன சொல்லணும்னா, ஏ நீ அரசியல அரசியல பேசு, காங்கிரஸ்காரன்ட்ட அரசியல பேசு, நாட்டு வளர்ச்சி பற்றி பேசு, நீ ஏற்றிருக்கிற வேற சமூக நீதி கொள்கையை பற்றி பேசு, அல்லது அரசு ஏன் மதத்தை பேசாத ஒன்னால தான் எனக்கு வரும். நீ மதத்தை எடுக்கிறதுனால தான் இந்து மதம் விமர்சிக்கப்படுது. பிஜேபிக்கான அரசியலுக்கு இந்து மதத்தை பயன்படுத்துவதால்தான் இந்து மதம் விமர்சனத்திற்கு உள்ளாகிறது. அப்ப இந்துக்கள் ஒன்று சேர்ந்து சைவ மடாதிபதிகள், வைணவ மடாதிபதிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு செக்மேட் வைக்கணும். செக் வை, நீ பேசாத, எங்க பிரச்சனை நாங்க பேசிக்கிறோம், அரசியல் மட்டும் நீ பேச. உலகமயமாத கொள்கையில காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன, உன் நிலைப்பாடு என்ன? உக்ரைன் பிரச்சனையில காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன, உன் நிலைப்பாடு என்ன? அந்நிய முதலீட்டுல உன் நிலைப்பாடு என்ன, காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன, அதை பேசு. தனியார் மயமாத நிலைப்பாட்டு கொள்கையில உன்னுடைய நிலைப்பாடு என்ன, காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? இங்க யார் அதிகமா தனியார் மயமாக்குனது, பொதுத்துறையை விற்பனை செய்ததுல நீ எந்த வகையில மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கிற, காங்கிரஸ் எந்த வகையில தப்பு செஞ்சிருக்க, அதை பேசு. அதை பேச என்ன பேசுகிறாங்க? இந்த மசூதி ஏற்கனவே இந்து கோவிலா இருந்த இடம், அதனால மசூதியை இடிப்போம். இந்த தேவாலயம் ஏற்கனவே இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்த இடத்தில் கட்டப்பட்டிருக்கிறது, இதை இடிப்போம். இது அவர்களின் அரசியல் ஆதாயத்திற்காக மத வெறி அரசியலை திணிக்கிறார்கள், வெறுப்பு அரசியலை விதைக்கிறார்கள். இதுதான் சங்கப்பரிவார அரசியல். இதை நாம் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. நிக்கேல்பட்டியில் நடந்திருப்பது என்பது லாவல்யாவுக்கு எப்படி மரணம் நேர்ந்தது என்பதை அவர்கள் விசாரிக்கும், சிபிஐ விசாரிக்கிட்டு யார் வேணாலும் விசாரிக்கிட்டு, அது நமக்கு எந்த சங்கடமும் இல்லை. ஆனால் இதை பயன்படுத்தி இந்த மண்ணில் கிறிஸ்தவ வெறுப்பு அரசியலை விதைக்கவும், இஸ்லாமிய வெறுப்பு அரசியலை விதைக்கவும், அதன் மூலம் மக்களை மதத்தின் பெயரால் துண்டாடவும் திட்டம் போட்டு தொடர்ந்து அதை செயல்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டு வருகிற இந்த சனாதன கும்பலை தமிழ் மண்ணில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும். மூணாவது இடம் வேறுபாடு. காங்கிரஸ் தான் ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு மூணாவது இடத்துல இருக்கு. இந்த கூட்டணியில் இருக்கிறவங்க தான், திமுக கூட்டணியில் தான் 1, 2, 3, 4 இடத்த பிரிச்சுக்கிறாங்க. அண்ணா திமுக கொஞ்சம் வந்திருக்கு அந்த கூட்டணியில், மற்ற எல்லாமே கீழே அதர பாதாளத்தில் விழுந்து கிடக்கிறாங்க. போன சட்டப்பேரவை தேர்தலில் வாங்கின வாக்கு சதவீதத்தில் 0.5% பிஜேபி வாக்கு குறைஞ்சிருக்கு. வார்டு வாரியாக பிரிக்கும் போது சமூக வாரியாக பிரிச்சிடலாம். வார்டு இந்த வார்டு 4வது வார்டு ஒரு குறிப்பிட்ட சாதி இருக்கும், இது 3வது வார்டு ஒரு குறிப்பிட்ட சாதி இருக்கும்.
அப்படிதான் வந்து மெட்ராஸ்ல வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் வாழக்கூடியது, ஒரு வாட பிரிஞ்சு போச்சு. ஆனா சட்டமன்ற தேர்தலில் அந்த அம்மா நின்னா டெபாசிட் வாங்க, அந்த அதே 2000 ஓட்டு தான் வாங்க. டி நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வார்டு, மொத்தம் 6 வார்டு இருக்கு டி நகர் சட்டமன்றத்தில். 6 வார்டு, ஒரு வார்டு ஒரு குறிப்பிட்ட சமூகம், கோட்சி ஆதரவு சமூகம் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட சாதி. அவங்க மட்டும் ஓட்டு போட்டாங்க, வார்டில் செலக்ட் ஆகிட்டாங்க. அவங்க வேணா இந்த பதவியை ராஜினாமா பண்ணவே வேண்டாம், எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்கட்டும், அந்த டி நகர் சட்டமன்றத்தில் அவங்க ஜெயிக்கட்டும். அப்ப பாரதிய ஜனதா கட்சியுடைய உண்மையான பலம் என்னங்கிறது, பாரதிய ஜனதா கட்சியுடைய உண்மையான பலம் என்னன்னு தெரியும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து 50 வருஷமா அவர்கள் இந்த மத வெறுப்பு அரசியலை விதைத்துக் கொண்டே இருந்தார்கள். அங்க கிறிஸ்தவரா இந்துவா, இந்த மத வெறுப்பு அரசியல் என்பது தொடர்ந்து அங்கே இருந்துகிட்டே இருக்கு. அதனால அவங்க வெற்றி பெற்ற 230 வார்டுகளில் 168 வார்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான். பல நூறு கணக்கான தொகுதிகளில் டெபாசிட்டியை வாங்கின, பல நூறு கணக்கான தொகுதிகளில் ஒற்றை இடங்கும். செங்கல்பட்டில் என் கட்சிக்கார தம்பி ஒருத்த மாவட்ட செயலாளர், எல்லாத்தையும் டெபாசிட் எடுக்க வச்சுதான். அதில் அவன் பிஜேபிக்காரன் வாங்கிறது ஒரே ஓட்டு, ஒத்த ஓட்டு பாஜக, ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே ஓட்டு. அங்க ஈரோடு பக்கத்தில் ஒருத்தர் ஒரு ஓட்டு வாங்கியிருக்கான். இதுதான் அவர்களின் உண்மையான படம். இந்த பரப்புரையில கண்ட நம்ம அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. அரசியல் ரீதியாக அவர்கள் இப்போது வலிமை பெறவில்லை. மத உணர்வுகளில் கை வைத்து சமூக ஊடகங்களில் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களை வீழ்த்துவதற்குரிய அனைத்து ஜனநாயக சக்திகளையும், அதற்கான வல்லமை பெற்ற ஜனநாயக சக்திகளையும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. பிஜேபியை வீழ்த்தணுப்பதே நீ காங்கிரஸை சப்போர்ட் பண்ணுறான்னா, நீங்கள் நேஷனல் லெவலில் காங்கிரஸோடையும் சேர்ந்து போனாதான் பிஜேபியை வீழ்த்த முடியும். நான் காங்கிரஸையும் விமர்சிப்பேன், பிஜேபியை விமர்சிப்பேன்னா பிஜேபி வளர்ந்துட்டு தான் இருக்கும். இது ஸ்ட்ராட்டஜியோட தொடர்புடையது. இந்த இடத்துல அணுகுமுறைங்கிறது முக்கியமானது, கையாளக்கூடிய உத்திங்கிறது முக்கியமானது. திமுகவோட உங்களுக்கு முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் திமுகவையும் சேர்த்து கொள்ளாமல் பிஜேபியை வீழ்த்த முடியும்னா வீழ்த்த முடியாது. அந்த வலிமை உள்ள அனைத்து ஜனநாயக சக்திகளையும் சேர்த்துக்கணும், தேர்தலில் நிற்பவர்களையும் சேர்க்கணும், தேர்தலில் இல்லாதவர்களையும் சேர்க்கணும். இங்கே சனாதனமா ஜனநாயகமா என்பதுதான் யுத்தம். இங்கே சமூக நீதி அரசியலா சனாதன அரசியலா என்பதுதான் யுத்தம். இங்கே மத நல்லிணக்கமா மத வெறுப்பு அரசியலா என்பதுதான் யுத்தம். கிறிஸ்தவர்களைப் போல இஸ்லாமியர்களைப் போல மத நல்லிணக்கத்தை பேணக்கூடியவர்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை போல வெறுக்கும் கிடையாது. தமிழ்நாடு மத நல்லிணக்கத்திற்கான ஒரு பூமி. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது வட இந்திய மாநிலங்களில் பரவலாக வன்முறைகள் வெடித்தன, ரெசிஸ்ட் பண்ணாங்க அங்க முஸ்லீம், வன்முறை வெடிச்சு. தமிழ்நாட்டில் ஒரு சிறு போரில் கூட கிடையாது. முஸ்லீம்கள் அறவழியில் தான் இன்னைக்கும் போராடி இருக்காங்க, மறப்போமா அந்த நாளையும் சொல்லி இன்னைக்கு அறவழியில் தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். டிசம்பர் 6 மத நல்லிணக்கத்திற்கு பெயர் பெற்ற பூமி. சாதி கொடுமைகள் நடக்கலாம், சாதி வன்கொடுமைகள் நடக்கிறது, அம்பேத்கர் சிலைகள் அவமதிக்கப்படுகின்றன. இதுவரையில் பெரியாரை இந்த கும்பல் வந்த பிறகுதான் அவமதிக்கிற நிலை தொடர்ந்தது. பெரியார் மேலேயே கை வைக்கலாம், திருவள்ளுவர் மேல கை வைக்கலாம். இதுக்கு முன்னாடி சாதி வெறியர்கள் அம்பேத்கர் சிலையை அவமதித்துக் கொண்டிருந்த தமிழ் மண்ணில் இந்த கும்பல் அதிமுக சிவப்பு கம்பளம் விரித்ததால், தோழியை தூக்கி சுமந்ததால் அவர்கள் கிராமந்தோறும் ஊடுருவி இன்றைக்கு பெரியார் சிலையை கை வைக்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. பெரியார் மீது கை வைக்கிறார்கள் என்றால் சமூக நீதியின் மீது கை வைக்கிறார்கள் என்று பொருள். பெரியாரை அவமானப்படுத்துகிறார்கள் என்றால் சமூக நீதியை குழி தோண்டி புதைக்க பார்க்கிறார்கள் என்று பொருள். பெரியாரை இங்கே அவர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள் என்றால் எளியவர்கள் அதிகார வலிமை பெறுவதை தடுக்கிறார்கள் என்று பொருள். ஏழை எளிய மக்கள் எப்பவர் அவரது தடுக்கிறது முயற்சி வரான, வெறும் மதவெறியை மட்டும் தூண்டிவிட்டு. மதவெறியை வளர்க்கறதுக்கு இந்து உணர்வை வளர்க்கறது, சாதி உணர்வு தேவைப்படுகிறது. சாதி உணர்வை வளர்க்கறதுக்கு மொழி உணர்வோ இன உணர்வோ கூடாது. அதனால் அவன் வந்து இந்த மொழிவெளி தேசிய, அதனால தான் ஒரே நாடு ஒரே கலாச்சாரம், ஒரே கலாச்சாரம்னா ஒரே மொழின்னு அர்த்தம், ஒரே கலாச்சாரம்னா ஒரே மதம்னு அர்த்தம். ரொம்ப ஆபத்தான அரசியல், பயங்கரவாத அரசியல். இந்த கோட்பாட்டை தான் மக்களிடத்தில் நாம் தெளிவுபடுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் சனாதன எதிர்ப்பை முன்னெடுப்போம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம், அதன் மூலம் மிக்கேல் பட்டியை பாதுகாப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.